ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான ஒரு காய கற்பத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்முடைய போகர் அவர்கள் சொன்ன ஒரு காய கற்பம். போகர் அவர்கள் தன்னுடைய பாடலில் அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறார். இதை நாமளும் செய்து பார்க்கலாம். ஆனால் இந்த காய கற்பத்தை எடுத்துக்கும் போது பத்தியம் தவறாமல் கடைபிடிக்கணும். பத்தியம்னா என்ன இருக்கணும், ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன பாடல் அப்படின்னா, கண்டிலேன் கற்பூர வில்வந்தானும் கண்டிருத்து பாக்களவு பாலிலுண்ணு அண்டில்லா அக்னியை தான்விக்கும் அழுந்துகின்ற மேகமெல்லாம் சாடி போகும் மண்டிலேன் வாத பித்தத்தை நீக்கும் வாய் நீர்தான் மிக்குரல் வற்றி போகும் வெண்டில்லா மேனி சரசரப்பு போகும் மிக்கன வெள்ளெழுத்து மீறிடாதே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம கற்பூர வில்வம் எல்லாருக்கும் தெரியும், மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்போம் கற்பூர வில்வம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கற்பூர வில்வம் அப்படிங்கிற இந்த மூலிகையை எடுத்து நல்லா அரைச்சி ஒரு பாக்களவு சின்ன அந்த கொட்டை பாக்களவு எடுத்து பாலோடு சேர்த்து நாம் ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து சாயங்காலம் மாலை வேளையில் சூரிய அஸ்தமிக்கிற அந்த வேளையில் அதை சாப்பிடணும். அதை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பில் சூடு இல்லாமல் மாற்றும், உடம்பில் தேவையில்லாத சூடு நமக்கு ஏற்படும். இப்போ நிறையா சித்த மருத்துவத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா மருத்துவத்திலையும் இந்த ஹீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சூடு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது சம்மந்தமே இருக்காது. ஆனால் சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் சூடு அந்த அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக வைப்பாங்க. அப்போ இந்த சூடு, ஏன்னா சூட்டினால் ஏற்படக்கூடிய நோய் நிறையா ஏற்படும் உடம்பில், அதனால் அதெல்லாம் வந்து ஏற்படாது. இதை சாப்பிட்றதுனால வாதத்தையும் பித்தத்தையும் போக்கி சரிப்படுத்தி சமநிலைப்படுத்தி நம்ம உமிழ்நீர் அதிகமாக சுரப்பதை நிறுத்திடும், அதிகமாக வரும் அதை நிற்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் ஆல்ரெடி வரப்போகிறது, இனி ஃப்யூச்சரில் வரப்போகிறத அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா தடுத்து விடும், இல்லாமல் போக வச்சிருமா. ஸோ இதை மறக்காமல் பத்தியம் தவறாமல் இதை கடைப்பிடிச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல பல அற்புதங்கள் நமக்கு ஏற்படும். பத்தியம்னா ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒரு சிறப்பான சில விஷயங்கள். நம்ம எப்படி இருந்து இப்போ பியூர் வெஜிடேரியன் தான் சாப்பிடணும், இந்த மாதிரி நிறைய பத்தியங்கள் இருக்குது. ஸோ பத்தியங்களுடைய விவரங்கள் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த கற்பூர வில்வத்தை நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம், உடலையும் மனதையும் ஆரோக்கியம் பெறும். நமக்கு வரப்போகிற நோய் காரணிகள் எது இருந்தால் கூட அதையும் வற்றி போக வச்சிருமா இது. ஸோ அற்புதமான ஒரு தகவல் கூட. ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு காய கற்பத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். மிக நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒன்று பார்க்கலாம். அண்டு ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துட்டுருக்கோம். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.